Balu. Good morning, Pa. Gaba. Ndak. Parangga, parangga. Ah. Yen power mari irkinga? Udur poravanga ella kadangaranga. Naan patta kadana thirupi vaangittu poranga. Yen pa kadana ella vaangringa? Romba thappu pa. Idu naan vaangina kadana illa da. Petta kadana. Enda, nee eppa daanda therinda pora? எங்க போனாலும் அடிதடி சண்டை தானா? என் ராசி அப்படி இருக்கும் போல இருக்கு. அந்த அயோக்கிய பசங்க ஏன் என் கண்ணில் பட்டு துளறாங்களோ தெரியல. அவங்க பண்றது அயோக்கியத்தனமா இல்லையான்னு முடிவு பண்ண நீ யாரா? உன்னால இன்னைக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அவங்க பணம் கொடுத்தது உங்க தப்பு. போலீஸ் போட்டுமே கேஸ் வரட்டுமே அப்புறம் தெரியுது யார் செஞ்ச தப்புன்னு. உனக்கு என்னடா அப்படியே பிடிச்சு ஜெயில போட்டாலும் ஜாலியா இருந்து சொல்லிடுவேன். ஏமான இல்ல போயிடும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் எதுக்காக செஞ்சுக்கிறீங்க? டேய் தாயில்லா பிள்ளையாச்சேன்னு உன்னை செல்லமா வளர்த்தனே அது தப்பு. பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வாடான்னு சொன்னா கராத்தே அது இதுன்னு அடிதடிய கத்திட்டு வந்தியே அது தப்பு. ஆபீஸ கவனிச்சுட்டு வாடான்னு அனுப்பிச்சா அங்க போய் மேனேஜர்ல இருந்து பியூன் வரை சண்டை போட்டு எல்லாரையும் விரோதம் பண்ணிட்டு வந்தியே அது தப்பு. சரி ஒண்ணுமானா வீட்டோட கடன் சொன்னா அதையும் கேட்காம ஊரெல்லாம் தேடி வம்ப விலைக்கு வாங்கிட்டு வரையே அது தப்பு. இப்படி அடுக்கடுக்க 1000 தப்பு செஞ்சுட்டு எது தப்புன்னு கேக்குறியே அதுதான்டா மாமகா தப்பு. டாடி என் கண்ணுக்கு எதிரே தப்பு செய்யறவங்களை பார்த்த பிறகும் நமக்கே ஒம்பு சும்மா வர முடியுமா? நாம்பள இல்ல ஏண்டா வீரம் மட்டும் இருந்தா போதுமா விவேகம் வேண்டாமா? டேய் நான் ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு இங்க மெட்ராஸுக்கு வந்தேன். இன்னைக்கு 1000 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். ஏ அதுக்கு என்ன காரணம்? என் உழைப்பு என் பணிவு தொழில ஒரு பயம். உனக்கு ஏண்டா இதெல்லாம் வரமாட்டேங்குது? கோபம் வந்த உடனே திட்டதும் ஆத்திரம் வந்த உடனே அடிதடியில் இறங்குறதும் வீரம் இல்லடா முரட்டுத்தனம் முட்டாள்தனம் தண்டச்சோ. அப்பா நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க? ஏதோ ஒரு அனாதைக்கு சோறு போடுற மாதிரில பேசுறீங்க. அனாதைக்கு சோறு போட்டா அவன் நன்றியோட இருப்பான். உனக்கு அதுவும் இல்ல. ஏன்னா அப்பன் கோடீஸ்வரர் என்ன வேணும்னாலும் செய்யறாங்க திமிரு. ஏண்டா என் நலனை விட்டு வெளியே போய் ஒரு நாள் இந்த உலகத்துல உன்னால தனியா வாழ முடியுமா? ஓஹோ டாடி நீங்க இந்த அளவுக்கு பேசின பிறகு நானும் என் தர்மானத்தை காப்பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நானும் இந்த உலகத்துல யாருடைய உதவியும் இல்லாம தனியா வாழ முடியுங்கிறது நிரூபிக்கிறேன். குட் பை. இங்க பாருங்க உன்னை இன்சல்ட் பண்ணணுங்கிறதோ இல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டணுங்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்ல. எனக்கு பின்னால நான் வளர்த்த இந்த கம்பெனிகளும் சொத்தும் அழிஞ்சிட கூடாது. நீ உலகத்தை புரிஞ்சுக்கணும் மனிதர்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆதங்கத்துலதான் அப்படி சொன்னேன். நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் இன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட அவமானம் அவமானம்தான். அவ்வளவு ரோஷம் உனக்கு இருந்தா நான் சொல்றத உன்னால செய்ய முடியுமா? ஒரு சேலஞ்ச். சேலஞ்ச் இந்த சவால் எல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்லுங்க. இன்னிலிருந்து 1 வருஷத்துக்கு நீ கோடீஸ்வரர் சந்திரசேகரோட பிள்ளைங்கிறத மறந்துடணும். அந்த காலத்துல என் கூட படிச்ச கங்காதரன் ஒரு ஃப்ரெண்டு இப்ப உத்தம பாளையத்தில் இருக்கிறான். மிலிட்டரியில கேப்டனா இருந்து ரிட்டையர் ஆனவன். அவங்கிட்ட நீ 1 வருஷத்துக்கு வேலை பார்க்கணும். அடிப்படை உலகம் தெரியும். சராசரி வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் தெரியும். காசோட அருமை தெரியும். இந்த சவாலை ஏத்துக்கிட்டு நீ நிறைவேற்றி காட்டு. எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். நிச்சயமா இதுல நான் ஜெயிப்பேன் டாடி. இந்த வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க. வீட்டுக்கு ஒரே பையன். எங்க அம்மா இதை எப்படி எல்லாம் வளர்த்தாரு? பாலை ஊத்தி தேரை ஊத்தி தண்ணியை ஊத்தி இந்த ஒண்ணு தெரியாத ஆளு இந்த வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க. அதே உத்தம பாளையமா எவருக்கு தெரியும்? அதே மிலிட்டரி ரிட்டையர்ட் கேப்டனா பாஸ்டர்ட். இதை விட நான் மிலிட்டரிக்கு போயிடலாமே. நான் என்னவோ பெருசா உலகத்தை தெரிஞ்சுக்கணுமா? ஜன்னல் தெரிஞ்சா தெரிய போகுது. அது ஒரு நாளா ரெண்டு நாளா 365 நாள் சும்மாவா? ஏதோ இவரே சம்பாதிச்சு கிழிச்ச மாதிரி ஏதோ புது தர்மத்தை செஞ்ச புண்ணியம் எல்லாம் வந்தது சேர்த்துக்கிட்டாங்க. சரி அனுபவிக்கட்டுமே எல்லாம் ஒருத்தர் அனுபவிக்கட்டுமே. யார் வேண்டாம் சொன்னா என்னடா இதெல்லாம்? எனக்கு தேவையான பேண்ட் ஷர்ட் டை பூட்ஸ் தொடர்ந்து பார்க்க போறீங்களா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏண்டா பட்டிக்காட்டுக்கு வேலைக்கு போறவன் கோட்டு டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவான்.
கங்காதரன் என்ன உனக்கு கலெக்டர் வேலை கொடுக்க போறான்னு நினைச்சியா? என்ன பேண்ட் இல்லாம போக சொல்றீங்களா? பாத்தியா, இதுல உனக்கு தகுந்த டிரெஸ் இருக்கு. அப்புறம் இந்த லெட்டரை கங்காதரன் கிட்ட கொடுத்துரு. ஆமா, ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு 100 ரூபாய். இதுக்கு மேல உனக்கு தேவையானத நீயே சம்பாதிச்சுக்க. இந்தா என்னடா பாக்குற, இதான் உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்து போன பையன். அரஞ்சு என்ன தெரியுமா? கல்டா அது அது உத்தமபாளையங்கிறது ஊரு பேரா இல்ல காடு பேரா? இந்த காட்டுல 50 விட்டுட்டு போயிட்டாங்க. அட வணக்கம், வணக்கம், வணக்கம். இங்க உத்தமபாளையம் எங்க இருக்குங்க? எங்க உத்தமபாளையம் இதா? என்னங்க ஒரு வீடு காணோம், ஒரு மாடு காணோம், ஒரு மனுஷனை காணோம்? இப்ப நீ கூப்பிட தூரம் போனா ஊர் வருங்க. அது என்னங்க கூப்பிட தூரம் கூப்பிடாத தூரம்? அதாங்க ரெண்டு கல்லுங்க. ரெண்டு கல்லா? சுத்த விவரம் இல்லாம இருக்கேன். 2 மைல், 2 மைல் தூரமாயா? மூணா கதை உனக்கு எப்படி நடக்கிறது? தம்பிக்கு எந்த ஊரு? இவ்வளவு கோச்சுக்கிறது? இஷ்டம் இருந்தா நடந்து போ, இல்லாட்டி அந்த குத்துக்கள்ல உட்காரு. மொகரைய பாரு, மொகரைய பாரு. புறா 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 அவனே. அண்ணா வணக்கம், வணக்கம். இங்க கங்காதரன் சொல்லி ஒருத்தர் இருக்கானே, அவன் வீடு எங்க இருக்கு? யார கேக்குறீங்க? அதாயா அந்த மிலிட்டரியில இருந்துட்டு ரிட்டையர் ஆயிட்டு இங்க லாட்டரி அடிச்சிட்டு இருக்கானே அந்த கங்காதர். ஏன்பா அட்ரஸ் கேட்டா தெரியும் சொல்லுங்க, இல்லைன்னா தெரியாதும் சொல்லுங்க. திரு 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 முடிக்கிறீங்களே, அந்த கங்காதர் இந்த ஊர்ல தானே இருக்கா? யாரா? அட்ரஸ் கேட்டா எப்படி அடிக்கிற? அந்த கங்காதர் உனக்கு அவ தெரியுமாயா? தெரியும். தெரியுமா? எங்க எங்க எங்க? அதோ அங்க இருக்கு. அதனா இருக்கானா? அங்கேவா பார்த்தா தெரியும். அம்மா அந்த ஆள் எப்படி, நல்லவனா இல்ல ஒரு மாதிரி? நல்லவனுக்கு நல்லவன், முரடனுக்கு முரடன். அம்மா தம்பிக்கு எந்த ஊரு? என்ன எங்க போனாலும் ஆளுக்கு ஆளு எந்த ஊர் எந்த ஊர் கேக்குறீங்க? நான் இந்தியன் ஐயா. சரி, உனக்கு என்ன வேணும்? அந்த கங்காதர் இருக்கானே, எங்க இருக்காவ? அவன் வீட்டுல இல்லையே. ஏன் இது இங்கே நிக்கிறானே? நீங்க புடவையில அடிச்சிட்டீங்களே, என்ன பேசுனே புரியல. மரியாதை எல்லாம் பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் மட்ராஸ்ல இருந்து வர்றேன். சந்திரசேகர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சந்திரசேகரன் சானா? ஏப்பா நீ முதல்ல சொல்ல, இதை கிட்ட நேரம் புடவையில விடுங்க. நம்ம போயிருந்தா நீங்க நீ என்ன வேணும் அவனுக்கு? நான் அவருடைய பூ 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 புது ஃபேக்டரியில வேலை செய்றவன். அன்புள்ள கங்காதரன், கடிதம் கொண்டு வரும் பாலு எனக்கு ரொம்ப வேண்டியவருடைய பிள்ளை. அனாதை. இவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவதாக இவன் அப்பாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்குள்ள வேலை இவனை என்னால் கவனிக்க முடியவில்லை. நல்லவன் தான், ஆனால் பொறுப்பில்லாமல் வளர்ந்த பிள்ளை, உலகம் தெரியாதவன். ஒரு வருடம் அவனுக்கு நீ வேலை போட்டுக் கொடுத்து வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை கட்டுப்பாடுகளை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு அவன் அடங்கவில்லை என்றால் வீண் விவகாரம் செய்தால் திருப்பி அனுப்பி வைத்து விடு. திரும்ப போக மாட்டேங்க. நீங்க எப்படி சொல்ற அப்படி செய்யறேன்பா? உன்னை பார்த்தா பட்டணத்துல பழகின புள்ள மாதிரி இருக்கு. இங்க கிராமத்துல என்ன வேலை செஞ்சு எப்படி? இதை காரண காட்டி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்யறேன். பாப்போம், பா வீட்டுக்கு போலாம். வாதம்பி. செருப்பை இங்க விடு. பரவாயில்ல, இருக்கட்டும். இதான் என் வீடு. உங்க தாத்தா கட்ட வீடா சார்? சோக்கா இருக்கு. கண்ணாத்தா, இனிமே இந்த தம்பி இங்கதான் தங்க போகுது. வணக்கங்க. இருக்கட்டும். என்கிட்ட வேலை பழகிக்கிறதுக்காக வந்திருக்கிறாப்ல. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, மெட்ராஸ்ல ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு, அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கான். போன வருஷம் எருமாட்டை கட்டுறதுக்காக பின்னாடி ஒரு கொட்டகை கட்டினமே, அதுல இந்த தம்பிய தங்கவே. பாப்பா போய் குளிச்சுட்டு வா. என்ன வேலை என்ன ஏதுன்னு சொல்றேன் போ. உன்கிட்ட தப்ப நினைக்க மாட்டேங்க. நினைக்க மாட்டேன். இப்போ இந்த எருமாடு இங்க இருக்குங்க.
பயப்படாத, வெத்துட்டேன். நல்லா செஞ்சீங்க. ராயா, உங்க பொண்ணு கூப்பிடுது. நான் தான் கூப்பிட சொன்னேன். சரி. பாத்தியா, இதான் இடம். என்ன இது, வெறும் ஈயா இருக்கு? ஐயா, அது ஈ இல்லையா, கொசு. சுத்தம் பண்ணி சாணி கரைச்சல் சும்மா சரியா போயிடும். சரியா போயிடும். அவங்க இந்த டைனிங் ரூம், ரிசப்ஷன், பாத்ரூம் இதெல்லாம் எங்க இருக்குங்க? என்னது பின்னாடி கொஞ்ச தூரம் போனா ஒரு வாய்க்கா வரும். சுத்தி காடா இருக்கும், அங்க போயிட்டு வா. ஓ, காத்தாட ஃப்ரீயா, செருப்பால அடிச்சுக்கணும். கோபி, கூட்டிட்டு போமா. போலாமா? போப்பா. ஆமா, எல்லாம் வசதியா இருக்கு. அந்த ஓரத்துல ஒரு பொந்து இருக்கு, என்னது அது? அதான் இல்லையா, அப்பப்ப ஒரு பாம்பு சும்மா வரும் போவும், ஆனா கடிக்காதியா. எங்க போயிட்டா?